ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ சேனல் இன்ஃபினைட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜூலை செகண்ட் பேட்ச் அவங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ தான். ஸோ என்ன ஸ்டேஜில் வந்தாங்க, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து காமெடி பர்பஸ்க்காகவோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவோ கிடையவே கிடையாது. அந்த நோக்கத்தோடு பார்க்குறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோ எந்த மாதிரி நபர்களுக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதுன்றது தான் என்னோட கோரிக்கை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்க பேரு, நீங்க எங்க வந்திருக்கீங்க? தினேஷ், பந்தவாசிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் நூறு, நான் பழனிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் முகமது சித்திக், நான் பழனிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் ரமேஷ்னா, நான் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் பிரபு, நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திருவையாறுலேருந்து வந்திருக்கேன். என் பேர் மதன் ப்ரோ, ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் வந்து பார்த்திபன், நான் மதுரிலேருந்து வந்திருக்கேன். பேர் ஜெயகாந்த், மன்னாவிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் ஜாபிர் அப்துல்லா, நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். சரி, ஓகே பிரதர். இப்போ பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு? மொபைல் சர்வீஸ் ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை, எனக்கு 5th 6th படிக்கும் போது இந்த மொபைல்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், எதுவாக இருந்தாலும் பிரிச்சிருவேன். தெரியலினாலும் நானே தெரிஞ்சுக்கேன், அதை கல்ட்டி மாட்டணுன்ற ஒரு இது வரும். நிறைய நானே பிரித்து இது பண்ணியிருக்கேன். ஒரு டைமில் எனக்கு இதுதான் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நானும் அப்ளை பண்ணி செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே சர்வீஸில் இருந்தேன். இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்க லொக்காலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் சர்வீஸ்க்கு நிறையா கஸ்டமர் வர்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பேசிக்காக வந்து எனக்கு காம்போ மாத்துறது பேசிக்காக அவ்வளோதான் நம்ம வந்து தெரியும். இப்போ வந்து நிறையா கடைகள் நம்ம ஏரியா இல்லாதனால நம்மளே பழகுவோம், நம்ம ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் நான் ஒரு 4 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மீன் பண்ண ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அது இல்லாமல் எலக்ட்ரிஷனு, பிளம்பிங்கு எல்லா ஒர்க்கும் எனக்கு தெரியும். அது இல்லாமல் நான் ஒரு துணி கடையும் வச்சுருக்கேன் நான். ஸோ இது 4 பிஸ்னஸ் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு எல்லாமே ரொம்ப அலைச்சலாக இருக்குது இந்த வேலையெல்லாம். இப்போ மொபைல் பிஸ்னஸ் எதுக்கு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரே இடத்துல இருந்து என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு, என்னோடய வேலைகளை குறைச்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஆல்ரெடி நான் 2-3 ஃபீல்டெலாம் போயிருக்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு அது ஒர்த்தாக தெரியல. இன்னொன்று, எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாகவே சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் தேடுனா யூடியூப்லேருந்து தேடினா அப்புறம் உங்களோட இது வந்தது, அதுக்கப்புறம் கேட்டு டீட்டெயில் கேட்டு அதுக்கப்புறம் வந்தேன். நான் ஒரு 6 இயர்ஸாகவே இந்த ஃபீல்டில் இருக்கேன். சர்வீஸ் சும்மா பேசிக் மட்டும் பழகிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துடுச்சு, நம்ம எதுக்கு போனாலும் ஏஐ வந்து மேன் பவர் வந்து ஆக்குபை பண்ணிடும். நான் ஒரு பிஸ்னஸ்ன்னு சூஸ் பண்ணால் அதை நான் பண்ணணும், அது ஃப்யூச்சரில் ஏஐ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணேன். அது மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக மொபைல் பிஸ்னஸ் தோணுச்சு, மொபைல் சர்வீஸ் பிஸ்னஸ் தோணுச்சு. அதனால் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு மொபைல் சூஸ் பண்ணேன். இல்லை, நான் ஒரு 6 வருஷமாக மொபைல் சைட்டில் தான் இருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். கடைக்கு நார்மலாக மொபைல் சர்வீஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ சிப்லைன் ட்ரேடிங்காகவும் வந்திருக்கேன். சரி ஓகே. இன்ஸ்டியூட்னு எடுத்துக்கிட்டே எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக இன்ஃபினைட் மொபைல்ஸை சூஸ் பண்ணதுக்கான காரணம்? இல்லை, கூகுள் நிறைய ரிவ்யூ பார்த்தேன். அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி வந்து இங்கே தான் வந்துட்டு ட்ரெயின் ஆகி போயிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டபடி கொஞ்சம் நீட்டான ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கு, ஃபியூச்சர்லேயே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து 4-5 இன்ஸ்டியூட் போட்டு ரொம்ப விசாரித்தேன். ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு. சர்ச் பண்ணும்போது உங்களோட கூகுள் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற டெஸ்டிமோனியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீடியோ ஸ்கீலே கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக, ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமே எனக்கு குழப்பமாகவே இருந்துச்சு, எப்படி வந்து ஒரு, ஏன்னா இதே கோர்ஸ், அதாவது இதே அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் வந்து மற்ற இன்ஸ்டியூட்லலாம் 50,000 60,000 சொல்லிட்டு ஃபீஸ் வாங்குறாங்க. இவங்க எப்படி 25,000 எப்படி இவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ்க்காகவே பெரிய ஒரு டவுட்டாக இருந்துச்சு. சரி போயிடுவோம், ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்க, ஒரு முடிவு எடுத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் உண்மையாகவே 25,000 மற்ற இன்ஸ்டியூட்லாம் எக்கச்சக்கமாக காசு கொடுத்து ஃபீஸ் வாங்கி பண்ணுற விஷயங்களை நீங்கள் 25,000 ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறீங்க. நெட்டில் நிறைய பார்த்தேன், பார்த்துட்டு இங்கேயே வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் பார்த்தது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஷாப் வச்சுருக்கேன், ஸோ ஓரளவுக்கு பேசிக் கொஞ்சம் லைட்டாக தெரியும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிலே அஃபோர்டபுள் ப்ரைஸாக நான் கொஞ்சம் பார்த்துட்டேன் காஸ்ட் வைஸில். அப்போ நான் பார்க்கும்போது இந்த கோயம்புத்தூர்லேயே ஒரு 2-3 இன்ஸ்டியூட் இருந்துச்சு. நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன், பட் உங்ககிட்ட கால் பண்ணி பேசும்போது அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. நீங்கள் பேசும்போதே வந்து அந்த கிளாரிட்டி எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே, விட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் தான். இப்போ நிறையா யூடியூப்பில் பார்க்கும்போது சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டியூட்டாக பார்க்க ஒவ்வொரு நிறைய இன்ஸ்டியூட் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது எல்லாத்துலேயும் பார்த்து நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னா வந்து
ஆன்லைனில் பார்த்து ரிவ்யூஸ் பார்த்துவாங்க. அது மாதிரி ரிவ்யூஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவாகவே கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஸ்டியூட் பற்றி பேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ரெண்டு மூணு மாசமாவே சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இன்ஃபினிட்டியில் நிறைய ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. கமெண்ட் வைஸ் யூடியூப்லேயும் கமெண்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி இங்கே வந்துட்டு போனவங்க எனக்கு நேரடியாகவே நான் பேசியிருக்கேன். எங்கள் ஊர்காரங்க இங்கே நிறைய வந்துட்டு போயிருக்காங்க. அவங்கள்ட்டையும் கூப்பிட்டு கேட்டதுக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். கமெண்ட் கீழே பார்த்தேன், நிறைய பேர் வந்து இது காடு இதெல்லாம் போகாதீங்க. ஆனால் உங்கள் இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய பேர் வந்து தினேஷ் ப்ரோ உங்களெல்லாம் இப்போ நிறைய பண்றேன் தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய கமெண்ட் இருந்தது. அதனாலதான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். நாளே உங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டாச்சு நான், இந்த அளவுக்கு ப்ரோ இருக்கும் கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க முத நாள் வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, இல்லையா நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணதான் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே ப்ரோ, வந்தாச்சு. மொதல் நாள் வந்தப்பே எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்கள் கிளாஸ் எடுக்கிற விதமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஒருத்தவங்க பேசும்போது தெரியும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்த மொதல் நாளே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நான் எழுதி வச்சிட்டேன் நான். இங்கே பாருங்கள், வந்த அன்னைக்கே எழுதிட்டேன், தினேஷ் மாஸ்டர் ஓகே நல்லா பேசுகிறாரு, அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு நான் எழுதி வச்சிட்டேன் நான். இது ஃபர்ஸ்ட் டே வந்த பேர் எழுதுனது நான். நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நான் இன்னொரு இன்ஸ்டியூட் கூட நான் போயிருக்கிறேன். போயிட்டு அங்கே விசாரிச்சு அங்கே தான் ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ணியிருந்திருப்பேன். அப்புறம் அங்கே போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்லாம் நான் கேட்டேன், எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. அங்கே படித்த ஸ்டூடெண்ட்டே நமக்கு சொல்லும் போது இதாக இருக்காதுல்ல. அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. சரி தம்பி வாங்க அப்படி சொல்லி சொன்னீங்க. அது கூட அடுத்த பேர் தான் சரின்னு சொன்னீங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டேன்னா நீங்களும் என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு சேர்த்துக்கிட்டீங்க. சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடி இருக்கும்ல. ஒரு இடத்துக்கு போகிறோம், 25,000 பே பண்ணுறோம், ஸோ சொல்லி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் உங்களுக்கு ஓடி இருக்கும்ல. வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்து அதாவது கொஞ்சம் ஒரு யோசனையாக தான் வந்தேன். அந்த ஆஃப் டேலே வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே இங்கே கற்றுக்கலாம், 15 நாள் வந்து நான் இங்கே இருந்தால் கற்றுப்பேன். எனக்கு தெரியாததும் எக்ஸ்ட்ரா எனக்கு ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஃபீல் இருந்தனால கொஞ்சம் லைட்டாக தெரியும். இன்னும் ஃபுல்லாக அதை ப்ராப்பராக எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பார்த்தேன். அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். நான் இங்கே வந்து தான் ஐசி அந்த ரீபால் பண்ணுறது சிசிபின் குரு நான் வந்து கொஞ்சம் இதுவாக தான் பண்ணுவேன். பட் இங்கே வந்து நான் அது நீங்கள் சொல்லி கொடுத்து எனக்கு தெரியாத விஷயம் அந்த ட்ரிக்ஸ் தான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அது சொல்லும் போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் ஒரே இதுவில் எல்லாமே பண்ணிட்டேன். நான் போனோன்னா அதை நான் ஈஸியாகவே அட்டன் பண்ணிட்டுருவேன். மோஸ்ட்லி வர கம்ப்ளைண்ட்ஸை வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டேன். அதே மாதிரி இப்போ அந்த போர்ட் கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படின்னும் போது இந்த போர்னி எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ப்ராக்மா ஃபிக்ஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் இப்படி தான் அப்படின்றது நமக்கு அந்த நாலேஜ் தெரிஞ்சிருச்சு. இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருமா வரலையா அப்படின்றது இல்லை, நீங்கள் அந்த நாலேஜை வந்து கொடுத்துட்றீங்க. இது இதுக்கு இப்படி தான் வரும் அப்படின்ற நாலேஜ் அது வரும்போது நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. அதேமாதிரி வந்து சாஃப்ட்வேரில் வந்து இவர் ஆனந்த் ப்ரோ எடுத்தார். அதுவுமே வந்து எனக்கு சாஃப்ட்வேர் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும். மோஸ்ட்லி அவர் சொல்கிறது எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சொன்னார், அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ளாஷிங்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னாப்புல அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை தான். இப்போ நான் ஐசி குரூம் பண்ணுவேன். நான் சொல்லி கொடுத்ததை நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு ஈஸியாகவே வந்துடும். ஓகே, சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம நீங்கள் சொல்கிறது நீங்கள் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டீங்க, நான் போய் அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து அது எனக்கு நான் எவ்வளோ அவுட் புட் கொடுக்குறேன்றது இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு மொபைல் ஃபோனை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணவே தெரியாது. அதாவது மொபைல் ஃபோனில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. வந்த முதல் நாளே வந்து எல்லாத்தையும் அதாவது ஒரு பேசிக்காக என்னென்ன என்னால் பண்ண முடியாதோ ஃபஸ்ட் டேலேருந்தே எனக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து அதாவது ஒரு சிசி பின் மாத்திரதா இருக்கட்டும், பி2பி கனெக்டர் மாத்திரதா இருக்கட்டும், எல்லாமே நானே ஓனாக நான் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. சரி ஓகே நம்ம இதை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப சொல்லும்போது சரி கண்டிப்பாக நம்ம பே பண்ணது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு ஃபோனை கொடுத்து இந்த டெட் ஃபோனை கொடுத்து அதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் எனக்கு நான் வரும்போது ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இதா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு போக போதான் வந்து நீங்க டீச் பண்றத பார்த்துதான் வந்து எனக்கு ஒரு கான்பிடண்டா வந்துச்சு. நம்ம நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசிக் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதாவது இந்த சார்ஜ் பின் மாத்துறது, சிசி மாத்துறது, காம்போ மாத்துறது, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். இப்போ ஓவராலா வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர்னா என்ன, சிபியூனா என்ன, ப்ரீ ப்ரோக்ராமிங்னா என்ன, ரீபாலிங்னா என்னங்கறது எனக்கு ஓவராலா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து சிப் லெவல் வந்து நான் வெளியதான் கொடுத்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நானே பண்ற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் இருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து பேசிக்காக காம்போ மாத்திரை மட்டும் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. காம்போ மாத்திரை நம்ம இப்போ நார்மலாக ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ராக் செக் பண்ணுறது இன்னி போகிற லெவலில் எல்லாமே வந்து உங்களுக்கு சிப் லெவலாக வந்துடும். எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து
இனிமேல் ஒரு சர்க்கியூட் போர்டு தான் எல்லாத்துலேயுமே வேல்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ போர்டில் உங்களுக்கு சிப் லெவலாக ட்ராக்கிங்னா என்ன, ஸ்கீமேட்டிக் டயக்ராம்னா என்ன, ஒரு சிப் லெவல் போகும்போது டயக்ராம் தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டயக்ராம்னா என்னன்றதே இங்கே வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக. இப்போ பேசிக்லேருந்து ஒரு ஃபோன் ஒரு கஸ்டமர் கொண்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு டெட்டில் இருக்கா இல்லை சார்ஜ் தான் ஏறாமல் இருக்கா, எதுவுமே பிளைண்டாக நம்மளுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன வேலையாகவும் இருக்கலாம், அது பெரிய வேலையாகவும் இருக்கலாம், அது வந்து இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ராக் எடுக்கிறதுலேருந்து ஐஸுக்கு இந்த போய் இந்த லைன் எங்கே முடியுது எல்லாமே இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைவாக பார்த்தும் நம்ம தியரி கிளாஸாகவும் எடுக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாகவும் எடுக்கிறாங்க. ஸோ இது எடுக்கிறீங்க, ஸோ இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப காசு கம்மியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. சரி, எனக்கு மொபைல் ஃபோனை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டது. இங்கே வந்து தான் மொபைலை வந்து பிரிக்கிறது முதற்கொண்டு எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். சார்ஜ் இல்லைன்னா கூட என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, இங்கே வந்து தான் அதை கற்றுக்கிட்டது. இப்போ நீங்கள் போட் ட்ராக்கிங் பண்ண சொன்னால் கூட நான் பண்ண முடியும், என்னால் டெட்டு மொபைல் வந்துச்சுன்னா நான் பண்ண முடியும். வேறு ஐசி ரீபால் பண்ண தெரியும், இஎம்எம்சி பண்ண தெரியும். நீங்கள் என்ன ப்ராப்ளம் என்கிட்ட மொபைலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை எனக்கு கொடுத்துருந்தீங்க. சரி, ஸோ இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு எனக்கு இந்த அளவுக்கு நான் லெவல் வருவேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான். இல்லை, வர்றப்போ வந்து எனக்கு நார்மல் ஃபால்ட் மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு டெத் மொபைல் கொடுத்தாலும் ரெடி பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. முன்னாடியே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, வெளில கொண்டு போய் கொடுப்போமா இல்லை ஏதாச்சும் டெட் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த பயம் இல்லை, நம்மளால் ரெடி பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு மொபைல் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஒரு பேசிக் கூட தெரியாது. இந்த சால்ட்ரிங் மிஷினோ ப்ளோயரோ ஒன்றுமே தெரியாது எனக்கு. இங்கே வந்து தான் எல்லாமே தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது, போமா நமக்கு ஏதாவது தெரியுமா கற்றுக்க முடியுமான்னு ரொம்ப ஒரு பயத்தில் கூட இருந்தேன். அப்புறம் நீங்கள் பேசுனது கேட்டி எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, சரி கற்றுக்கலாம் போகல அப்படின்ட்டு. சரி உள்ளே வந்து பார்த்தேன், ஃபஸ்ட்டே கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைனா நீங்கள் போய்க்கலாம் ஃபஸ்ட்டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படின்னு. அப்புறம் ஃபஸ்ட் டைமே எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட், நீங்கள் கிளாஸ் எடுக்கிற பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தேன் எனக்கும் சரி ஓகே கற்றுக்கலாம் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் அதுதான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஃபோனை பிரிக்க சொன்னால் கூட எனக்கு பிரிக்க தெரியாது, அந்தளவுக்கு நான் இங்கே வரும்போது ஜீரோ நாலேஜ் தான். இங்கே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்புறம் நாலஞ்சு ஃபோன் நான் எடுத்துகிட்டு வந்தேன், சிசி இந்த போர்டெல்லாம் ட்ராக் செக் பண்ணி நான் தான் சிசி போன் பார்த்து இப்போ ஒர்க் ஆயிடுச்சு, அந்தளவுக்கு என்னால் பண்ண முடியும். இப்போ நான் முதல் வந்து ஸ்டார்டிங் பேசிக் கடையில் இருக்கிறப்ப சிசி பின் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஐசி ரீபாலிங், சிபியு ரீபாலிங், இஎம்எம்சி ரீபோ ஃப்ளாஷ் பண்ணுறது, ஃப்ளாஷ் ஃபைல் ஏற்றுறது எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். சரி, ரெஸ்பான்சிபிளாக வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் வந்து அதை கிளியர் பண்ணி விட்டு தான் அவங்க அடுத்த வேலைக்கே போகிறாங்க. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது, இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அதெல்லாம் எந்த தப்புமே சொல்ல முடியாது. நம்ம கேட்குறோம் அப்படின்னும் போது என்ன கேட்க வரோன்றதை ஃபஸ்ட்டே புரிஞ்சுக்கிட்டு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி எத்தனை டைம் கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்கும் போதே வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்கள் சொல்லி கொடுப்போம், நீங்கள் எத்தனை டைம் டவுட்னாலும் ஃபஸ்ட்டே அப்பயே கேளுங்க, நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு ரிப்பீட்டாக சொன்னது வந்து கரெக்டாக இருந்துச்சு. வந்து எல்லாமே நம்ம கேட்குற டவுட்டுக்கு வந்து டயர்டாகாமல் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாத்தையுமே நாங்கள் நோட்ஸ் எடுத்தோம், நோட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம். அவங்க சொல்கிற ஒவ்வொரு டவுட்டுமே நம்ம என்ன டவுட் கேட்டாலும் இப்போ எங்கள் பின்னாடி இருந்து ஒரு டவுட் கேட்டாலும் அவங்களும் வந்து உடனே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எங்களுக்குள்ள நாங்கள் இங்கே எல்லாமே ஒன்றா தங்கியிருக்கோம், எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், அடுத்த நாள் வந்து டவுட்டை கேட்போம் அவங்கள்ட்ட, அவங்க கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் பொறுமையாக புரிகிற வரையும் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு போகிறீங்க, அதனால் கொஞ்சம் புரியுது, ஈஸியாக புரியுது. எனக்கு வந்துட்டு டவுட்ஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே இருக்கிறதுலே வந்து அதிகமாக டவுட்டு கேட்டது நான் தான். ஸோ நான் டவுட்டு கேட்கும்போதெல்லாம் ஒரு ஒருத்தரையும் வந்துட்டு முகத்தை சொல்லிக்காமல் என்னடா இவன் நம்மளை தொலை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகினீங்க, ஆனந்தாக இருக்கட்டும், ஆனந்த் ரொம்ப க்ளோஸாக பழகினார். எது கேட்டாலும் வந்து வந்து பதில் சொல்லிட்டு போகிறாரு, வந்து வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறாரு, இதை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக டவுட் வந்து மூஞ்சிலாம் காட்டாமல் எத்தனை தடவை கேட்டாலுமே ரொம்ப பொறுமையாக அவங்களே சொல்கிறாங்க. நம்ம எத்தனை தடவை கேட்டாலுமே திரும்பி திரும்பி கேட்குறாங்க, ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருக்கான்னு கேட்குறீங்க. அது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிட்டு. இங்கே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க அந்த மாதிரியே இருக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஃபீலே இல்லை, ரொம்ப கேஷுவலாக. நீங்களும் எங்கள் கூட அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரி தான் பழகிறீங்க. அப்போ உங்ககிட்ட டவுட் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்களும் எங்களுக்கு புரிகிற மாதிரி யாருக்கு எந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சிடுறீங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய டவுட்ஸ் கேட்டேன், நிறைய உடனே இமீடியட்டாக பதில் சொன்னாங்க. அது மாதிரி எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க சலிக்கலை, யாரும் சலித்து பதில் சொல்லலை, அக்யூரேட்டாக சொன்னாங்க. அந்த டவுட்டு நம்ம கேட்டோம்னாலும் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அதை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க.
இங்க வந்து வெறும் டெட் போன்ஸ் மட்டும் தான் வச்சு செஞ்சு காமிச்சுமா இல்ல லைஃப் போனும் வச்சா? இல்ல ஸ்டார்டிங் வந்து டெட் போன் தான் வச்சு பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு எடுத்தோட எப்படி ப்ராப்பரா பண்ணுங்கிறது தெரியாம வந்துட்டு லைஃப் போன் கொடுக்க முடியாதுல. சோ அதனால வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங் ஹெட் போன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லைஃப் போன்லயும் வந்து ரெடி பண்ற அளவுக்கு இதாக இருந்துச்சு. நானும் ரெண்டு மூணு மொபைல் கொண்டு வந்திருந்தேன், டெட்ல ரெண்டு மூணு மொபைல் கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் சார்ஜிங் ஏசி நிறைய ரீபால் பண்ற மாதிரி நிறைய மொபைல் கொண்டு வந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ நானே ரெடி பண்ணி நானே வச்சிருக்கேன். இது ரெண்டுமே டெட்ல தான் இருந்தது. ஓகே, இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரெண்டு மொபைல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் வெளியே கொடுத்து ரெடி ஆகலன்னு சொன்னது இங்க வந்து நானே ரெடி பண்ணிட்டேன். ஒர்த்து தான் ப்ரோ. நான் வந்து ரெண்டு மூணு பக்கம் கேட்டேன், கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருந்துச்சு, லாஸ்ட்ல வந்து ஃபியூச்சர் சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்க வந்ததுக்கு எனக்கு ஃபியூச்சர்ல சப்போர்ட் பண்ற மாதிரி, ஃபியூச்சர்ல ஏதாவது டவுட் அப்படின்னா கேட்டா கிளியர் பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்லயே சப்போர்ட் இருக்குங்கனாலதான் நான் வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணேன். டெட் போன் வந்து இப்ப நம்ம புதுசா பழகுறோங்கிறப்ப டெட் போன்ல செய்யறோம், ஆனா நீங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்கறப்ப லைஃப் போன்ல பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு. இப்படி பண்ணாலும் இதான் ஈஸியா ரெடி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி டிக்ஸ் நிறைய சொல்லி கொடுக்குறீங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இல்ல 100% வந்து சிப்ல ஒரு கன்ஃபார்மா சொல்லி தரீங்க. பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதுவே ஏற்கனவே ஃபீல்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். லைவ் போர்டும் வந்துச்சு, எல்லா ஃபோனுமே வந்து லைவாக வச்சுருக்க முடியாது. பட் கஸ்டமர் லைவில் வரும்போது அதை காமிச்சும் செஞ்சீங்க. இந்த போக்கோ எக்ஸ் இந்த டெட் ஃபோன் வந்து ரீபால் பண்ணது அதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து தான் அடுத்த கிளாஸில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். 2-3 days போகும்போது லைவ் ஃபோன் கஸ்டமர்கிட்ட இருந்து வர்ற ஃபோன், ஸோ அந்த ஃபோனை நீங்கள் காமிச்சிங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து போக்கோ ரெட்மி போக்கோ மாடல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் புதுசாக தான் இருக்கு, அந்த டச் மட்டும் ஒர்க் ஆகலை, டச்சு கேமரா ஒர்க் ஆகலை. அப்போ வந்து அவங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனால் அவங்க வந்து மெயின் போர்டே பிசிபியை மாற்றணும் சொல்லிட்டாங்க. அதோட காஸ்ட்டே வந்து 8000 சம்திங். இங்கே நம்மகிட்ட வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவர் ஆனந்தபுரம் எடுத்து அதை கண்ணு முன்னாடியே எடுத்து ஐசியை கரெக்டாக எடுத்து ரீபால் பண்ணி அதை எப்படியெல்லாம் பேஸ்டிங் ஐசினா என்ன கண்ணு முன்னாடி ரெடி பண்ணார். ரெடி பண்ணி கஸ்டமருக்கு ஹாப்பியாக முடிச்சு கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சர்வீஸ் சென்டராலே முடியல, அதை நம்ம இங்கே ரெடி பண்ணுறப்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்க ஃபோன் ஆல்ரெடி இது மெயினாக நாங்கள் அதை கொண்டு வந்தோம். நான் வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது ரெண்டு மூணு ஃபோன் கொண்டு வந்தேன், அங்கேயே ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெட் ஃபோன்ஸை கொடுத்தீங்க, இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை சால்டரிங் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நிறையா தப்புலாம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுத்து நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டெட் ஃபோன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா லைவ் மொபைலே கொடுத்தீங்க, லைவ் மொபைலே பண்ணி காட்டணும். 25,000 ரூபாய் காசு வாங்குறீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக தான் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது. டெட் லைவ் ஃபோனே வச்சு அன்டென் பண்ணாங்க. நானும் ஊர்லேருந்து வர்றதுக்கு டெட் ஃபோன் ரெண்டு கொண்டு வந்தேன். ஓகே, அதை அவங்க ரிமோன் பண்ணி பார்த்து நானே கிளியர் பண்ணி ஆன் பண்ணி. என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து சார்ஜிங் வந்து ஏறலை, டெத்துன்னு கஸ்டமர் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க. நான் செக் பண்ணி பார்க்குறப்போ சார்ஜ் வந்து லோடாகாமல் இருந்துச்சு ஐசி. ஓகே, ஐசி ரீபால் பண்ணி வச்சோடனே ஃபோன் ஆனேன். ஓகே, இதுவும் டெத்து கம்ப்ளைண்ட் தான். ஓகே, இதில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இதுவும் சேம் அதே தான், ஏபிடி ஐசி வந்து ரீபால் பண்ணி வச்சோடனே ஃபோன் ஆனேன். ஓகே, ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷர்ஸ் பொறுத்து அதாவது ஒரு ஸ்க்ராப் போர்ட் மாதிரி கொடுத்து அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, சொன்னீங்க, அது எல்லாம் பண்ணியாச்சு. லைவ் ஃபோன் வரும்போது எங்களுக்கு உட்கார வச்சு இது இப்படி இப்படி தான் பண்ணணும், லைவ் ஃபோனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், என்னென்ன எப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு லைவ் ஃபோன்லேயும் சொல்லி காமிச்சிங்க. நிறைய லைவ் ஃபோன் ரொம்ப அட்வான்ஸாக போய் இந்த சிபியூ ரீபாலிங்கு, இஎம்எம்சி ரீபாலிங்கு, அதுக்கப்புறம் இஎம்எம்சி ரீப்ரோக்ராமிங்கு எல்லாமே வந்து லைவில் சொல்லி காமிச்சாங்க. சரிண்ணா, ஓகே. ஒரு 4 வாரத்தை சொன்னாலும் நீங்களும் சப்போர்ட்டாக தான் பேசுகிறீங்க, இதெல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்து ஏதாவது பேசுறீங்களா, 4 பேருக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக பேசுறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் எதுக்கு ப்ரோ, நான் ஃபீஸ் கட்டி நான் எதுக்கு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் இல்லை, நான் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகி தான் நான் வந்து ஓன் ரிவ்யூ தான் கொடுக்குறேன். இல்லை, சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் 25,000 கட்டுறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், நான் கற்றுக்கணும், நான் வெளியில் போனால் நான் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி நான் தான் நான் பார்க்கணும். உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனாலும் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அதில் ஒரு யூஸ் இல்லை, உங்களுக்கு யூஸ் இல்லை, எனக்கு யூஸ் இல்லை, அதனால இது என்னோட ஓன் இது தான். உன்னோட சொல்லி கொடுத்து எதுவும் பேசலை, நான் லைவாக நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அங்கே கற்றுக்கிட்ட விஷயத்த நானே செஞ்சு பார்த்து அந்த ரிசல்ட்டை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் எதுக்கு சொல்லி கொடுத்து நான் பேசுகிறேன். நான் வந்து 25,000 ரூபா பே பண்ணியிருக்கேன், அதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒர்த்தாக தான் தோணுது, அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் என்ன எதுவும் பண்ணனோ அதை நான் சொல்கிறேன், அது பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். சரி, வேற எங்கேயும் அலையாமல் இது பண்ணுறவங்க சொல்கிறாங்கன்னு போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கையாக இருக்கும், இப்போ கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்த இது என்னவோ அதை நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, நான் போய் நீ ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபீல்டில் செய்கிறதுல தான் இருக்குது. இப்போ சொல்லி கொடுத்து யாரும் பேசலை, எங்களுக்கு வந்து மனசார நாங்கள் வந்து உண்மையாக பேசுவோம். ஏன்னா வந்து நம்மளை பார்த்து நான் ரிவ்யூ பார்த்து வந்த மாதிரி எல்லாரும் பார்த்து வருவாங்க. ஸோ வந்து நம்ம அன்றைக்கி அவங்களுக்கு வந்தாலே தெரிஞ்சிடல நீங்கள் என்ன நடக்குது. ஸோ சூப்பராக நல்லபடியான டீச்சிங் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், தைரியமாக வாங்க,
சக்ஸஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஹையர் அண்டாக ரேட்டு இது பண்ணி போனாதான்னு கிடையாது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக ஜெயிச்சிடலாம். நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை வந்து இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண நீங்கள் சொல்லி நான் இந்த அளவுக்கு பேசணுன்ற அவசியம் இல்லை. இன்னொன்று வந்துட்டு ஃபோனை பற்றி ஒன்றும் தெரியாத என்னையே வந்துட்டு இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணீங்க. ஓரளவுக்கு அந்த தெரிஞ்சு வந்தவங்களாம் வந்து நல்லா உங்களால் டெவலப் பண்ண முடியும். இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் இங்கே கற்றுக்கணும் அப்படின்னும் போது இங்கே வந்து சிப்பில் உள்ளே வந்து சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம், ஒன்றும் அது தப்பு கிடையாது, யோசிக்க தேவையில்ல. ஏன்னா இங்கே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், ஃப்ரெஷரும் இருக்காங்க. ஃப்ரெஷர் வந்து இங்கே வந்து சேர்த்த பார்க்கும்போது வந்து நானும் சில கிளாஸ்லாம் இந்தமாரி இன்ஸ்டியூட் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ஸில், அப்போ எனக்கு இந்தமாரிலாம் கிடையாது. இப்போ இவங்களாம் ஒரே இதில் பண்ணும்போது எனக்கே அது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பண்ணுறாங்கனால அந்த டைம் பண்ணல, நான் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தான் பண்ணேன். பட் இங்கே பண்ணவங்க வந்து அவங்களாம் ஒரே இதுக்குள்ளே நல்லா பண்ணது வந்து பெரிய விஷயம். அது வந்து இங்கே சொல்லி கொடுக்குற அந்த ட்ரிக்ஸும் அந்த ட்ரைனிங்கும் தான், அதனால தான் வந்து அவங்க அந்த லெவலுக்கு பண்ணாங்க. ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னா வரலாம், தாராளமாக வரலாம். உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட் நாள்லயே வந்து உங்களுக்கு அந்த தெரிஞ்சிடும் அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு நாலேஜ் இல்லாமல் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. அந்த நாலேஜை நம்ம ஃபுல்லாகவே வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க, நம்மளும் அதை கற்றுக்கணும், நம்மளும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தாராளமாக வரும். வெளியே எங்கேயும் கொடுத்து காசை வேஸ்ட் பண்ண வேணாம். இங்கே கொடுத்தா 25 ரூபாய்க்கு அஃபோர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், இங்கே சப்போர்ட் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்கேயும் வீணாக காசை வேஸ்ட் பண்ண வேணாம், இங்கேயே வந்து பண்ண வேணாம். இன்ஃபினிட்டின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தால் அவங்க கண்டிப்பாக போய் அவங்க ஊரில் ஒரு கடை வச்சு சூப்பராக அவங்க ஒரு மாதம் ஒரு 30,000 மேலேயே ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தைரியமாக வாங்க. 25,000 நீ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நிறையா யூடியூப்பில் நிறையா இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ நல்ல இன்ஸ்டியூட்டாக தேடுங்க. ஆனால் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நாங்கள் மேக்ஸிமம் தேடின வரைக்கும் ஃப்ராடாக தான் இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறோம், ஃப்ராடாக தான் இருக்காங்க. எனக்கு இங்கே உள்ள ரிவ்யூஸு கமெண்ட்ஸு அதெல்லாம் பார்த்தப்ப கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா கமெண்ட்ஸுக்குள்ளே இன்னொருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. அந்த கெஸ்ட்டில் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் வந்ததை விட நாங்கள் கமெண்ட் பண்ணதை விட அதை பார்த்து வந்ததை விட இங்கே கிளாஸ் ஓகே ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக நான் நிறைய பேர் தேடுறாங்க, நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி டவுட் இருந்தது. நான் ஒரு 6 மந்த்தாக தேடிட்டு இருக்கிறேன். நிறைய இடத்துல இந்த மாதிரி, இப்போ சில இடத்துல இந்த 50,000 அந்த மாதிரி பார்க்குறாங்க. நீ அதை தான் நானும் சொல்கிறேன், அமௌண்ட்டாக பார்க்காதீங்க. 50,000 வாங்குறாங்களே நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு நல்லா சொல்லி கொடுக்குற இன்ஸ்டியூட்டு நிறையா இருக்குது, அந்த மாதிரி தேடுங்க. அந்த மாதிரி வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை வந்து கேட்டுட்டு நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி பாருங்கள், ரிவ்யூ பாருங்கள். உங்களுக்கு இதாக இருக்கா வந்து நேரில் வந்து அவங்களோட ஒப்பீனியன் கேளு, அவங்ககிட்ட பேசுங்க, ஏதாவது தெரியுதான்னு கேளுங்க, அந்த மாதிரி பாருங்கள். காசு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே போகாதுங்க, அதுதான் என்னால் சொல்லுவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, ஆட்கள் ஃப்ரெண்ட்லியாக வந்து என்ன ஒரு டவுட்னாலும் கிளியர் பண்ணி நீட்டாக நீங்கள் வந்து மொபைல் தேடி, மொபைல் சர்வீஸுன்னு தேடி வந்தீங்கன்னா வெளியே போகிறப்போ ஒரு டெக்னீஷியனாக வெளியே போகலாம். அதுக்கு உண்டான எல்லா ஸ்பெசிலிட்டியும் இன்ஃபினிட்டியில் இருக்குது. அது நான் வந்து நான் இங்கே வந்த 15 நாளில் எனக்கு நல்லா தெரியும். அதாவது யாராக இருந்தாலும் இன்ஸ்டியூட்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, கூகுள் ரிவ்யூஸ் பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஃபீஸை வச்சு யாரும் முடிவு பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே 25,000 ரூபான்னு சொல்லி கொடுக்குறது வெளியே 60,000 ரூபா 50,000 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாரோட மைண்டுமே ஃபீஸை பொறுத்து தான். நம்ம 50,000 ரூபா கட்டுறதுக்கும் 25,000 ரூபா கட்டுறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபீஸை வச்சு முடிவு பண்ணிட வேணாம். அதாவது நாங்கள் 25,000 ரூபா கட்டி சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான், அதனால கண்டிப்பா இங்க வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த போஸ்ட் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே யாருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த 4 பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்டில் அண்ட் தென் பை ஃப்ரம் தினேஷ். இது நம்ம சேனல் இன்ஃபினிட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். பை.